வணக்கம். இந்த வீடியோவில் கமலஹாசன், மோகன்லால், அஜித் இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்களுக்கு மேக்கப்மேனாக இருந்த இருக்கிற சலீம் அவங்களோட ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். முத்தப்பா மீட் பண்ணுறதுக்கு உள்ள வழியை மட்டும் நான் காட்டித்தரேன். மும்முரமாக வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது யூனியன்லேருந்து ஆளுங்க வந்துட்டாங்க. கமல் சாருக்கு ஒரு ஆள் தேவை, நான் உங்களை அனுப்பலான்னு இருக்கேன், போவீங்களான்னு கேட்டார். அந்த நாயகனுங்கிறதுல ஒரு ப்ராஸ்தெட்டிக் மேக்கப்பே கிடையாது, ஃபுல் ஷேடு தான். சார், கடந்த 4 பார்ட்லேயும் தமிழ் படங்கள் சம்மந்தமாக பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொன்னீங்க. நீங்கள் ஹிந்தி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? நிறைய பண்ணியிருக்கிறேன். நான் கமல் சாரோட பர்சனல் மேக்கப் தான் இருக்கும்போது ஹிந்தி படம் பண்ணாமல் இருக்க முடியுமா? பண்ணியிருக்கிறேன் நான். அதுக்கு இல்லை, அமிதாப் பச்சன் மாதிரி ஒரு பெரிய நடிகர் கூட. அமிதாப் பச்சன் மாதிரி இல்லை, அமிதாப் பச்சனோடய படம் பண்ணியிருக்கிறேன் நான். அப்படியா சார்? ஆ, அது நம்ம டி ராமராவ் ஒரு படம் டைரக்ட் பண்ணார், லக்ஷ்மி ப்ரொடக்ஷன், பெரிய கம்பெனி. அந்த படம் கூட ஒரு ஏகதேசம் 3/4 எடுத்துட்டு ஏதோ என்ன காரணத்தினால தெரியல ட்ராப் பண்ணிட்டாங்க. அப்போது எனக்கு ரொம்ப வருத்தம். அமிதாப் பச்சனோட இப்படி ஒரு படம் பண்ணி அது வராமல் போயிடுச்சேங்கிற ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது இம்மிடியட்டாக எஸ் ராமநாதன் ப்ரொடக்ஷனில் பிரயாக்ராஜுங்கிற ஒரு டைரக்டரோட ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் நம்ம கமல் சார் தான் ஹீரோன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன், கமல் சார் ரெண்டு பேரும் ஓகே, நமக்கு திருப்பி அந்த வாய்ப்பு வந்துச்சுன்னு சந்தோஷமாக அந்த படம் ஒர்க் பண்ணி அது படம் முடிகிற நேரம் திருப்பியும் ஒரு சர்ப்ரைஸ், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இல்லை, அப்படி 3 பெரிய ஸ்டார் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த ஒரு படம் நான் பண்ணியிருக்கிறேன். கிரஃப்தார்னு பேர் அந்த படத்தோட பேர். படம் நல்லா 250 days ஓடிச்சு. அந்த படத்தில் ஏதாவது மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கா சார்? அமிதாப் பச்சன் கமல் சாருமா பெங்களூர் ஜெயிலில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் சார். அதில் வந்து ஒரு 2-3 நாளில் அவனுக்கு தூக்கு தண்டனை விதித்த ஒரு கண்டெம் செல்லில் ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு கடைசி ஆசையாக கமல் சாரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஜெயிலர்கிட்ட சொல்லி ஜெயிலர் வந்து, சார் உங்களை கண்டெம் செல்லில் ஒரு கைதி ஒருத்தன் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறான், பாவம், அவன் ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். சரி ஓகே சார் சொல்லி இவர் போய் பிரேக்கில் போய் பார்த்தார். நானும் தான் கூட போனேன். பார்த்தா நல்லா இருந்தான். அப்போது சார் ஒரு மாதிரியாக சின்ன பையனாக இருக்கிறான், இவன் சாக போகிறானேங்கிற ஒரு இதில் ஒரு எல்லாம் கலந்த ஒரு மாதிரியான சோகம் அது. அப்போது இவர் கேட்டார், ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமல் கோபத்தை அடக்க முடியாமல் இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணிவிட்டு சாகிற நிலைமைக்கு வந்துட்டிங்களே, இதெல்லாம் தேவையா அப்படின்னு ஏதோ இவர் கேட்டார். அப்போ வந்து நான், இல்லை சார், அது பெரிய கதை சார், தயவுசெய்து உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சாச்சுன்னா இந்த தூக்கு தண்டனையை கொஞ்சம் சீக்கிரமாக நிறைவேற்ற சொல்லுங்கள், நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கிறேன் சார். இப்போ இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கும்போது நீங்கள் ஏன் அந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்கும்போது தான் அவர் சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் லவ் பண்ணோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம், அவங்க பெரிய இடத்துல உள்ள பொண்ணு, எங்களை வாழ விடலை, அப்புறம் நான் என்ன பண்ணுறது, எனக்கு தெரியாமல் ஓடிடலாங்கிற முடிவுக்கு வந்து கடைசி ரெண்டு பேரும் எங்கேயோ போய் தற்கொலை பண்ணிக்கலான்னு ரெண்டு பேரும் கத்தி வச்சு பேசி ஜாலியாக இருந்துட்டு 1, 2, 3 சொல்லி கத்தி வச்சு ரெண்டு பேரும் கட் பண்ணும்போது இவர் கட் பண்ணிட்டாரா அந்த பொண்ணு, எதுக்கு நான் இவனை சாகடிக்கணும், என்னுடைய லவர் ஆச்சேங்கிற மாதிரி கடைசி நிமிஷம் கூட என்னை காப்பாற்றிட்டேன் சார், நான் அவ்வளோ கருத்தத்து கொண்ட மாதிரி ஒரு கேஸ் ஆகிப்போச்சு, பாவி இந்த மாதிரி பண்ணிட்டால நானும் செத்துருக்கணும்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்ட உடனே இவர் கண் கலங்கிடுச்சு. இது ஏதோ ஒரு மைண்டில் அவருக்கு ஏதோ சாருக்கு ஒரு அஃபெக்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ பாலச்சந்திர சார்கிட்ட சொல்லி தான் இந்த ஒரு போர்ஷன் தான் புன்னகை மன்னனில் வந்ததுன்னு யார்கிட்டயோ சொல்லிகிட்டு இருந்தது எனக்கு இதை கேள்விப்பட்டேன் நான். புன்னகை மன்னன் கதையினுடைய ஆரம்பம் இதுலேருந்து வந்ததாக இருக்கும்னு கூட எனக்கு தோணுது. இதே மாதிரி வேறு ஹைலைட்டான படங்கள் என்னென்ன சார்? எவ்வளோ படங்கள் இருக்குது. செப்பிக்கொள்முத்து என்ன சாதாரண படமா சார்? கே விஸ்வநாத் டைரக்டர், சங்கராபரணம் எடுத்த டைரக்டர் சார். அப்படி ரசித்து 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 அவ்வளோ அழகாக எடுத்தாங்க. ஒரிஜினல் வெர்ஷன் தெலுங்கு தான். செப்பிக்கல் முத்து தமிழ் கமல் சாரோட இது, அது ஒரிஜினல் வந்து சுவாதி முத்தியம். பேசும் படம் பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக அது பேசும் படம்னு பேர் வச்சிருக்கு, அது கமல் சாரோட டைட்டில் தான். பேசும் படம் ஒரிஜினலாக சினிமா பேசாத படம், டைலாக்கே இல்லாமல் ஒரு பரீட்சை முறையில் கமல் சார் முதல் முதல்ல அவர் எடுத்த படம். அது சிங்கிதம் சீனிவாசராவ் தான் டைரக்டர். ஒரிஜினல் தமிழ் இல்லை, ஒரிஜினல் கன்னடம். அது ஸ்ரீங்கார் நாகராஜன் ஒரு ப்ரொடியூசர், கன்னடத்தில் எடுத்த படம், பெங்களூரில் தான் ஃபுல்லாக ஷூட் பண்ணாங்க. தமிழ் வருஷன் அது ஹிந்தி அது இது எல்லாமே கமல் சார் தான். படத்தில் லாங்குவேஜே இல்லை, அது யூனிவர்சல் ஃபிலிம், உலகத்தில் இருக்கிற எந்த மொழியில் வேணும்னாலும் அந்த படம் பார்க்கலாம். அப்படி ஒரு படம். இனிமேல் ஒரு காலகட்டத்தில் இதே மாதிரி ஒரு படம் கூட எடுக்கலாமா நினச்சா கூட நடக்காது. பார்த்திபன் மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு இது எடுக்கணும்னு துணிஞ்சால் கூட அது ரொம்ப கஷ்டம். அது நிறைய டெக்னிக்கல் நிறைந்த ஒரு டைலாக் இல்லாத ஒரு படம். மியூசிக் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ அது ஒரு காட்சியில் இவருக்கு தூக்கம் வராது, பக்கத்து தியேட்டரில் படம் ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அது அது கேட்டதுக்கு பிறகு தூங்குவார்.
அப்போ அந்த சவுண்ட் இருக்குது, மிக்சிங் எல்லாமே இருக்கும், டைலாக் இருக்காது. அந்த படம் ஃபுல்லாக எல்லாருக்கும் புரியும். ஒரு ஒரு அருமையான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அருமையான ஒரு ஒரு மேக்கிங் அந்த படம். அதுவே நம்ம வேலை செஞ்சோம் சொல்கிறது வந்து நமக்கெல்லாம் பெருமை. நீங்கள் ஷூட்டிங் நடக்கும்போது கமல் சார் நிறைய ஆக்சிடெண்ட்டில் மாட்டியிருக்காருன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அதை பற்றி சொல்லுங்கள். ஷூட்டிங்கில் நடக்கிற விபத்துகள், ஏகப்பட்ட விபத்துகள் கமல் சார் சந்திச்சிருக்கார். இப்போ ஆக்சுவலாக இப்போ புன்னகை மன்னனில் சார்லி சாப்ளின் வேஷம் போட்டிருப்பார். அவர் மாமாவுக்கு குடும்பம் குடும்பம்னு ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டில் இவரை ரோப் கட்டி ஒரு ஃபிஷர்மேன் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது அந்த மகாபலிபுரம் போகிற வழியில், அங்கே தான் ஷூட் பண்ணாங்க. இவர் அப்படியே மேலே இருந்து அப்படி பறந்து கீழே வர்ற மாதிரி ஒரு ஷாட்டு, அதுக்காக இவரை மேலே ஏற்றுறாங்க. மேலே ஏற்றி ரிஹர்சல் முடிஞ்சு ஷாட்டுக்கு முன்னாடி அந்த மேலே ஏற்றும்போது அந்த ரோப் கட் ஆகி கிட்டத்தட்ட மூணாவது மாடி அங்கேருந்து அப்படியே தலை குத்தி கீழே வந்து விழுந்தார். அவ்வளோதான். வேற யா எந்த நடிகனோ வேற யாராக இருந்தாலும் சரி, அதோட காலி தான். என்ன அது, உலக நாயகன் சரித்திரத்தில் இடம் பெறணும், அவர் இனி நீண்ட காலம் இருந்து பெரிய சாதனைகள்லாம் பண்ணணும், தேவை விதி இருக்குதுங்கும்போது அது எப்படி சாக முடியும்? ஆச்சரியமான விஷயமா அதில் இருந்து அவர் தப்பிச்சார். ஆனால் மயங்கி விழுந்ததெல்லாம் உண்மை தான். நான் உண்டு அப்போ, நான் அவரை வண்டியில் தூக்கி போட்டு அவர் காலை தூக்கி தோளை மேலே போட்டு காரைக்குள்ளே இருந்து இங்கேருந்து இம்மிடியேட்டாக மெட்ராஸ் போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவர் அட்மிட் பண்ணுறது வரைக்கும் நான் கூட கொண்டு. அப்போது அந்த மயக்கத்தில் அவர் என்ன என்னாச்சு ஒன்றும் இல்லைன்னு அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆனால் ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன், அதுலேருந்து அவர் தப்பிச்சது பெரிய விஷயம். உடம்பெல்லாம் ஃப்ராக்சரோட இனி அது வெளியில் தெரியாமல் அதை வச்சுட்டு ஆக்ட் பண்ணி ரிஸ்க் எடுத்து ஆக்ட் பண்ணுற ஒரு நடிகர் நமது உலக நாயகன் கமல் சார் தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு என் கூட இருந்ததுனால எனக்கு நல்லா தெரியும். ஒரு கை கீழே வந்து இது பார்த்துருக்குறேன், அதை அப்படியே தூக்கி வச்சுட்டு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவார். அதை விட கொடுமை, ஃப்ளைட்டில் இருந்து நாங்கள் அதை தப்பிச்சிருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? சத்யா மூவிஸில் காதல் பரிசுன்னு ஒரு ஷூட்டிங் பண்ணுறாங்க, அதனுடைய கிளைமாக்ஸ் ஃப்ளைட்டு பாம்பேயில் நடக்குது. அப்போ அங்கே எல்லா செட்டப்பும் அங்கே நடந்துகிட்ருக்குது. லாஸ்ட்டு டைரக்டரு கமல் சாரும் போனோம். இப்போ நான், கமல் சார், டைரக்டர் ஜெகநாதன் சார். ஜெகநாதன் சார் தெரியுமா உங்களுக்கு? பெரிய டைரக்டர், இதே கனியெல்லாம் எடுத்த ஒரு எம்ஜிஆர் வச்சு பெரிய டைரக்டர். நாங்கள் மூணு பேரும் போகிறோம். இப்போ நானும் ஜெகநாதன் சாரும் எக்கனாமிக் கிளாஸில் உட்காந்துருக்கோம், கமல் சார் எக்ஸிகூட்டிவ் கிளாஸில் உட்காந்துருக்கார். ஃப்ளைட் ரன்வேல எங்களை கொண்டு வந்து விட்ட வண்டி சாரோட கார் போயிருச்சு. நாங்கள் போர்டிங் கார்டு எடுத்ததுமே அவங்க வண்டி போயிருச்சு. சென்னை ஏர்போர்ட்டா? நான் இது நடக்குது சென்னை ஏர்போர்ட்டில். இப்போ இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டு, ஃப்ளைட்டு புறப்படுது. மீனம்பாக்கத்தில் இருந்து திரிசூலம் போய் திரிசூலத்தில் இருந்து அப்படியே டேர்ன் ஆகி இங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட் அந்த ஏரியாவுக்கு வருது. இவங்க ரன்வேல ஃபுல் ஸ்பீடில் பாதி தூரம் தாண்டி டேக் அப் ஆகும்போது ஃப்ரண்ட் ஃப்ளைட் இப்படி மேலே போகுது, பேக் வீல் வரல. அது இருக்கிற ஏரியா முக்கால்வாசி ஏரியா முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த ஃப்ளைட்டு இப்படி 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 ஆடுதுங்க. உள்ளே இருக்கிற எங்களுக்கெல்லாம் அவ்வளோதான். என்ன எங்கள் எப்படி வாழ்க்கையினுடைய எண்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. நாங்கள் பின்னாடி இருந்ததுனால சின்ன குலுக்கம்தான். ஃப்ரெண்டில் இருக்கிறார் சார், இப்போ மேலே கீழே எந்த எத்தனை வாட்டி போயிட்டு வந்தாரோ ஆண்டவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சு போச்சு நாங்கள் சாக போகிறோம். ஓ, நம்ம சினிமா அது இது எங்களுடைய ஃபியூச்சர் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அப்படி திருப்பி ஃப்ளைட்டு கீழே விழுந்து அந்த டயரெல்லாம் போய் வெறும் பாடி அப்படி சின்னதாக சுருங்கி எடுத்து அங்கே இங்கே எங்கேயோ போய் நாங்கள்லாம் அப்படியே யோசிச்சுட்ருக்கோம், எப்போ வெடிக்க போகுது, எப்போ வெடிக்க போகுது, எப்போ வெடிக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு ஒரு நிலைமை. எப்படியோ சென்ட் தாமஸ் மவுண்டோட ஒரு 40-50 அடிக்கு முன்னாடி சகதியில் போய் அதை அப்படி போய் நின்றுச்சு. ஃப்ளைட் ஃபுல் டேமேஜ், மேலே அந்த டாப்பு எல்லாமே கீழே விழுந்துருச்சு, உள்ளே ஒரே புகை மண்டலம், எதுவுமே தெரியல, என்ன நடந்ததுன்னு தெரியல, அவ்வளோ மோசமான. எப்போ வேணாலும் வெடிக்கும், 19 டன் பெட்ரோல் இருக்குது பாம்பே போகிறதுக்கு, ஒரு ஸ்பார்க் போதும், உள்ளே புகையெல்லாம் இருக்குது. வண்டி நின்னாச்சு, ஃப்ளைட் நின்னாச்சு, நாங்கள் தற்சமயம் தப்பிச்சிட்டோம். ஆனால் எப்போ வேணாலும் வெடித்தாலும் சாக போகிறோங்கிற ஒரு நிலைமையில தான் எல்லோரும் குதிக்கிறாங்க. அங்கே குதிக்கிறாங்க, இங்கே குதிக்கிறாங்க. அப்புறம் டைரக்டர் ஜெகநாதன் சார் கேட்குறாரு, என்ன செலுமே சார் சாக போகிறோம் சார்னோனா அவர் அப்படியே அப்செட் ஆனவர் தான். எங்களை நாங்கள் எப்படி கீழே விழுந்தோன்னு தெரியல, அநேகமாக எங்களை பிடிச்சி தள்ளி விட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். கீழே வந்தாச்சு சார், ஓடுங்க ஓடுங்க வெடிச்சிரும் சொல்லி எல்லாரும் ஓடுறாங்க. ஆனால் நான் ஓடலை, கமல் சார் என்னாச்சு, நான் அந்த பக்கம் ஓடுறேன் இந்த பக்கம் ஓடுறேன் சார், ஒரே புகை மண்டலம் பயங்கர, ஒரு இங்கிலீஷ் படத்தோடைய கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ. அப்புறம் என்னாச்சு, அந்த கூட்டத்தில் கமல் சார் போகலை, அவர் நினச்சிருந்தா ஓடி இருக்கலாம், போகலை சார், என்ன தேடுறாரு சார், எங்களை தேடுறாரு சார், அங்கே எங்கேயும் ஓடுறாரு. அதை சார்னு கத்துனோன்னே, ஏய் ஒன்றை தான் தேடிட்டு இருக்கான் வான்னு சொல்லி அப்படியே அணைச்சார் சார். அணைச்சா வாங்க, நின்று நிற்கக்கூடாது, ஓடிக்கலாம் சொல்லி
கிட்டத்தட்ட அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் 2 கிலோமீட்டர் மேலே இருக்கும் சார். அப்படியே தர 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 தரான்னு எடுத்து கொண்டு வந்துட்டார். ஃப்ளைட்டு இனி வெடிக்காது, தப்பிச்சிட்டோங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். அப்புறம் அங்கே உள்ள கேன்டீனில் போய் ஆளுக்கு ஒரு காஃபி, சிவப்பிரியா மேடம் கூட உண்டு, அவங்க ஏதோ ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சிவப்பிரியா மேடம், நான், கமல் சார், 4 பேரும் வாங்கி சாப்பிட்டுட்டு நார்மலுக்கு வந்தாச்சு. தப்பிச்சிட்டோங்கிற ஒரு நார்மலுக்கு வந்துட்டோம். அந்த ஃப்ளைட்டு ஒரு 1 மந்த் வரைக்கும் அங்கேயே டேமேஜ் ஆகி கிடந்தது. ஒரு பெரிய வெளியில் வந்தோம் சார். வெளியில் வந்தாச்சுன்னா அங்கே ஏர்போர்ட் டாக்ஸியில் தான் போகணும். அப்போது நாங்கள் போயிருந்தது எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு டாக்ஸி வந்துச்சு. அது பழைய டாக்ஸி, அங்கே அது வந்து நின்றுச்சு. சரி ஏறிட்டோம் சார். அவன் லைஃப்பில் இப்படி ஒரு விஐபி அவன் முத முதல்ல தான் பார்க்குறான். அவனுக்கு சார் நீங்களும் இருந்தீங்களா, என்ன சவுண்டு கேட்டது சார், இது எப்படி சார் பிழைச்சிங்க சார் அவனு சொல்லி வண்டியில் ஏறி, சரி 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 அது அப்புறம் பேசலாம், முதல்ல வண்டி விடு. வண்டி அவன் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வண்டியை கொண்டு போய் நேராக அந்த ஒரு சின்ன ஒரு போஸ்ட் இருந்த அதில் கொண்டு போய் ஒரு இடி அடிச்சிட்டான் சார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். கமல் சார் ஃபேஸ் அப்படியே மாறுது. இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டில் இருந்து தப்பி வந்து இதே மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் ஒரு டங்கன் காருக்குள்ளே அதே காம்பவுண்டுக்குள்ளே ஒரு போஸ்ட்டில் இடித்து ஏதாவது செத்து கற்று போனால் என்ன ஆகும் சார், யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ பெரிய சீரியஸாக ஒரு செகண்டில் அப்படியே மாறி காமெடியாக மாறிடுச்சு. யோ பார்த்து ஓட்டியா, ஃப்ளைட்டில் செத்துருந்தானா, எனக்கு கொஞ்சம் மரியாதை கிடச்சிருக்குன்னு ஒரு டைலாக். எப்படி அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஃபுல்லாக ஒரு காமெடியாக போச்சு. அப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆச்சு, அந்த விஷயத்தை நடந்தது பிறகு ரிலாக்ஸ் ஆச்சு. சரி நேராக கொண்டு போய் சாரை இறக்கி விட்டுட்டு நேராக நாங்கள் கொண்டு டைரக்டர் அவர் அந்த டைரக்டர்ஸ் காலனியில் அவர் வீடு இருக்குது அங்கே கொண்டு இறக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் என்ன நடந்ததுன்னு அவரால் யூகிக்க முடியுது. அதுக்கப்புறம் தான் அவர் அழுதார் டைரக்டர் சார். அது வரைக்கும் அப்படியே கல் மாதிரி இருந்தார். மறக்க முடியாத அனுபவம் சார் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட். உங்கள் மேரேஜ் பற்றி சொல்லுங்கள் சார். சாணக்கியன் படம் கமல் சார் கூட பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்போது அவர் தான் கையிலிருந்து பணம் தந்து ஷூட்டிங் முடிஞ்சு திருவனந்தபுரத்துலேருந்து நான் சென்னைக்கு போகிறேன், நீங்கள் அப்படி என்னுடைய சொந்த ஊர் நாகர்கோவில் தான், நீங்கள் அங்கே போய் இந்த நிச்சயதார்த்தம்லாம் பண்ணி பொண்ணையெல்லாம் பார்த்து நல்லபடியாக முடிச்சுட்டு நீங்கள் அங்கே வந்து சேரணும்னு எனக்கு செலவுக்கு பணம் தந்தது அவர் தான். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கமல் சார் உங்கள் மேலே நிறையா அக்கறை வச்சுருந்தார்னு தெரியுது. அப்படிப்பட்டவரை நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் விட்டுட்டு போயிட்டீங்க, என்ன காரணம்னு சொல்ல முடியுமா சார்? இந்த இவ்வளவு பெரிய ஒரு மனிதனை இப்போ பார்க்குறது, ஒரு பேசுகிறதோ, அவர்கிட்ட போய் ஒரு 5 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதோ இவ்வளோ கஷ்டமான ஒரு 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 நிலைமையில் எல்லாருக்கும் தெரியும். அந்த சூழ்நிலையில் என்னை வந்து ஒரு சகோதரனாக கூட ஒரு 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 சக தொழிலாளியாக என்னுடைய அட்வைசராக அவருடைய சாப்பிட்ற மருந்துகள் அவருடைய ஆகாரங்கள் நானே அவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுப்பேன். அப்படி என்ன ஒரு நம்பிக்கையாக வச்சு என் கூடவே கொண்டு நடந்து டைட்டிலில் சலீம் போட்டு பிராக்கெட்டில் கமல்ஹாசன் போடுற அளவுக்கு கூட்டிகிட்டு நடந்த ஒரு மனிதனை வேலையே வேண்டாம்னு நான் வந்திருக்கேங்கிறது ஒரு ஒரு காலகட்டம் வந்துச்சு எனக்கு வேண்டாம்னு. ஒரு அது என்னுடைய போதாத நேரம் கூட இருக்கலாம், அல்லது நீ வருங்காலத்தை பற்றி நான் வந்து அதிகமாக யோசிக்காமல் நீ செய்கிறது சரிதானா தப்புதானான்னு கூட யோசிக்க தெரியாத ஒரு அதையெல்லாம் ஒரு 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 அதாவது ஏதாவது ஒரு நல்ல ஒரு நேரத்தில் ஒரு தேவையில்லாத ஒரு சனியை வந்து உள்ள பூர்வான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி என் லைஃப்பில் எனக்கு என் மனசில் அப்படி தோணி இருக்கலாம். ஏதோ அந்த ஒரு காலகட்டத்தில் அவரை விட்டு பிரியணுங்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துச்சு. அவசரப்பட்டீங்க? அவசரம் முடிவுன்னு தான் சொல்லணும். அது எனக்கு எனக்கு போதாத நேரம் அவ்வளோதான். இல்லைன்னா என் நிலைமையே வேறு, என்னை அவர் வச்சிருக்கிற நிலைமை வேறு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அவரை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. என்ன அவ்வளோ இது எல்லாம் ஒன்றுமே இல்லை சார், எவ்வளவோ இருக்குது சார். அதாவது உள் ஹார்ட்டு டச் ஆகிற மாதிரி எவ்வளவோ மேட்டர் இருக்குது. அதை நான் உங்களுக்கு இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். அதெல்லாம் சொன்னால் பெருசாக போயிட்டுருக்கும். உண்மையான ஒரு அவருடைய ஹார்ட் என்ன, அவருக்கும் எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு, எந்த வகையில் அவர் எனக்கு சில நேரங்களில் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, அதெல்லாம் எனக்கு மட்டும் தெரியும். அதை நான் சொன்னால் கூட அதை அவர் விரும்ப மாட்டார். இதெல்லாம் ஏயா வெளியில் போய் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னு கேட்பார். அவ்வளவு ஒரு 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 நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. ஆனால் அவரை விட்டு வந்தது என்னுடைய போதாத நேரம் தான், வேறு வழி இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சார். அதுக்கப்புறம் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் சார்கிட்ட எப்படி ஜாயின் பண்ணீங்க? அந்த ஒரு நேரம் இந்திரன் சந்திரன் படம் தான் அவரோட லாஸ்ட்டாக நான் பண்ண படம் அந்த டைமில். அதில் ஒரு மேயர் கெட்டப் ஒன்று இருக்குது. சாதாரண ஒரு கமல் சாரும் ஒரு மேயர், மேயர் வந்து நல்ல ஆஜானு பகவான உடம்பும் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கெட்டப் அந்த கெட்டப். அதே மாதிரி ஒரு ஒரு உருவ அமைப்பில் மோகன்லாலுக்கு
ஒரு மலையாள படம் டைரக்டர் பத்ரன் பிளான் பண்ணுறாரு, அங்கிள் பன் பேர் அந்த படம். இப்போ அவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் நடந்திருக்கு, இவரை தனியாக கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஒரு மேக்கப் தெரிஞ்ச ஆள், இந்த மாதிரி உருவ அமைப்புகள் பண்ணி ஒரு மேக்கப் பண்ணணும், படம் முடியுது வரைக்கும் அவர் கூடவே இருக்கணும், வேறு யாரையுமே பார்க்க வேண்டாம், அவரை மட்டும் கவனிக்கணும், அப்படி ஒரு ஆள் வேணுமேனு தேடிட்டு இருக்கும்போது தான். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you.